நன்றுடையானே தீயதே இல்லானே நரை வெள்ளேரி ஒன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே சென்றடையாத திருவுடையானே சிராப்பள்ளி குன்றுடையானே கூறையன் உள்ளம் குளிருமே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நம்ம தினம் 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 காலையில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளும் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 12/3/2019 விளம்பி வருடம் மாசி மாதம் 28ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. இன்றைய திதி சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு. சஷ்டி முருகப்பெருமானுக்கு. எவ்வளோ ஒரு அற்புதமான நாள்னு பாருங்கள். இந்த நாள் கிடைக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி நாள் வந்து 3ஆம் தேதி, அதாவது 3னா 12 2+1 3 சொல்கிறோம். ஆக 3 வந்து குரு பகவானுக்குரியது. ஆக நாள் ரொம்ப விசேஷமான நாள். இந்த நாள் அன்றைக்கி முருகப்பெருமானை சதாகால வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். 5 முகம் தோன்றும் 6 முகம் தோன்றும் வெஞ்ச மலரே அல்ல அஞ்சேல் என வேண்டோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றுமே. ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார், நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு, சார் நீங்கள் எப்பவுமே முருகவருடைய நாமத்தை சொல்லின்னு இருக்கேள், நாங்கள் அதற்கு முன்னாடி பார்த்துட்டேன்னா சுவாமியை வணங்குறது உண்டு, ஆனால் இவ்வளோ பெரிய பக்தியாக நாங்கள் வணங்கினது கிடையாது. நீங்கள் எப்பவும் முருகருடைய நாமத்தை சொல்கிறதுங்காட்டி நாங்களும் முருகப்பெருமானுடைய நாமத்தை சதாகாலம் சொல்கிறோம். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருக கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அதே மாதிரி திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தோம். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என் குடும்பமே இப்போ அவருடைய முருகப்பெருமானுடைய பக்தியாக எடுத்து வீடு கட்டுறோம். அதுக்கும் முருகருடைய பேர் தான் வச்சுருக்க போகிறோம். அதே மாதிரி பார்த்துட்டேல்னா எங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் என்னென்னா, எப்போ நாங்கள் முருகரை வணங்க ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து நாங்கள் சுத்த சைவமாக மாறிட்டோம். இப்போது ஃபுல்லாக பார்த்துட்டேல்னா முருகா முருகா முருகாங்கிற நாமத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கோம்னு சொன்னோம். அது மாதிரி முருகருக்கு ரொம்ப விசேஷமான நாள் இன்றைய தினம். தமிழ் கடவுளாம் முருகக்கடவுள். அந்த முருகக்கடவுளை பிரார்த்தனை பண்ணும்போது எல்லா விதமான நன்மைகளும் பெருகக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இந்த நாள் அன்னைக்கு எம்பெருமான் முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணி உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, பக்திமயமான நாள் இன்றைய தினத்தில். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கை நல்ல முன்னேற்றம். இடம் விட்டு இடம் மாற்ற எதிர்பார்த்தவா டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்த வாழ்க்கெல்லாம் நல்ல பயன்கள் உண்டு. சில நேரங்கள் எதிர்த்து பேசினவாள்லாம் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டுருந்தவாள்லாம் எதிர்த்து போட்டி போட்டுருந்தவாள்லாம் உங்கள் முன்னாடி இப்போ பேசாமே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றம் அவளுக்கு ஒரு பெரிய மனக்கசப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் குழப்பம் இருந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெள்ள தெளிவாக மாறிடும். யார் நம்ம கூடயே இருந்து நம்மளை பற்றி வெளியில் சொல்கிறதுங்கிற ஆட்கள்லாம் ரொம்ப அழகாக தெரிஞ்சுடுவில். மன தெளிவுகள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில நேரங்களில் ஏற்பட்ட சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு ஆத்மார்த்தமாக யோசித்து பக்திமயமாக இருக்கும்போது தானாகவே உங்களுக்குள்ள அந்த தெளிவுகள் வந்துடுறது. இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. மேஷராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணத்தை பற்றி சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறமூதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களை, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தையும் யோசித்து யோசித்து செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் தடங்களான விஷயங்கள்லாம் திருப்பி எடுத்து முயற்சி பண்ணி வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அஷ்டம சனி இருக்கங்காட்டி சில கவலைகள் இருக்கும். இதை பண்ணலாமா வேண்டாமா, எடுக்கலாமா வேண்டாமா, யோசிக்கலாமா வேண்டாமா, யாராவது என்ன நினைப்பா, இப்படி யோசனைகள்லாம் இருக்கும். அது மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். புதிய வியாபாரம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பு நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். வேலை இடத்துல உங்கள் முன்னாடி எதிர்த்து பேசினவாள்லாம் பேசாமல் இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாங்கிற ஒரு எண்ணம். சில நேரங்கள் நல்லா போயின்னு இருக்கக்கூடிய வேலையை கூட மாற்றம் அடையலாமா அப்படிங்கிற ஒரு யோசனைகள் வரும். அந்த மாதிரி திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு இடத்த பிடிச்சிட்டு தான் இன்னொரு இடத்த விடணும். அனாவசியமாக இடமாற்றத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில பெரிய பிரச்சனைகளில் போய் நாமளாக போய் மாட்டிக்கிறது, பெரிய அமௌண்ட்டாக கொடுத்து நம்மளால் முடியாதுன்னு தெரிஞ்சு கூட போய் பணத்தை கொடுத்து மாட்டிக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறமாரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, சிரமமான விஷயங்கள்லாம் மனசில் வச்சுட்டு இருப்பேன் வெளியில் சொல்ல மாட்டேன். அது குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, வெளியிலேயா இருந்தாலும் சரி, தொழிலேயா இருந்தாலும் சரி, வேலையிலேயா இருந்தாலும் சரி,
எல்லா காரியங்கள்லேயும் சரி மனசுலேயே வச்சுட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக கடன் சுமையை ஜாஸ்தி ஆக்கிக்கிறது, வேற ஒரு இடத்துல வாங்கி இங்கே கொடுக்கறது, இன்னொரு இடத்துல வாங்கி இங்கே கொடுக்கறது, இன்னும் சமாளிக்கலாம் இன்னும் சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடாத ஒரு தொழிலை வைத்து திருப்பி சமாளிச்சுட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இதை தவிர வேறு ஏதாவது புதுசாக படித்து அதை கற்றுன்றது கூட வேறு புதிய தொழில் பண்ணிக்கிறது நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் விரயத்தை நிறையா பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த காரியத்தை எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன். அதாவது ₹1 பொருளுக்கு ₹100 கொடுத்து வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு பரீட்சையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஆராய்ச்சி கல்வி, பட்டய படிப்பு படிச்சுட்டு இருக்கா, பிஎஸ்டியெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். வீட்டிலிருந்தே டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், ஆன்லைன் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, பியூட்டிஷியனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் முன்னேற்றங்கள் உண்டு. லாங்குவேஜ் ஸ்கில் நிறையா இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல போனாலும் வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே, திறமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். உங்களுடைய திறமைகளுக்கு இப்போ தான் ஒரு பெரிய வித்தானா ஒரு வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். வேலை மாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை வேலை மாற்றம், வேலை இல்லாத வாழ்க்கை வேலை கிடைக்கிறது, வயசான வாழ்க்கை கூடமாட இருந்து யாராவது உதவி செய்கிறது, நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு யாராவது சொல்லும்போது மனசில் ஒரு எவ்வளோ தெளிவாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு தெளிவும் மனசில் ஒரு சந்தோஷமும் நடக்கக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்கள் சில திருஷ்டி பட்டாப்பில் சில பேச்சுவார்த்தைகள் இருந்துருக்கு, யாராவது வீட்டுக்கு வருவா அன்றைக்கி தான் சண்டைகள் இருக்கும், அந்த சண்டைகள்லாம் மனசில் எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக வேலை செஞ்சு அதை ஜெயிச்சிருவேன். உங்கள் கூட ஆட்களை சேர்த்து கொண்டு அதை ரொம்ப அழகாக தெளிவாக ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கடகராசி என்பர்களுக்கு நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. சில நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் வரும், அதாவது நண்பர்கள் மூலமாக ஒரு புதிய புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதிய புதிய ரெஃபரன்ஸ் கிடைக்கிறது, அதன் மூலமாக முன்னேறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கடகராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை, பூர்வீக சம்பந்தமாக இருக்க பிரச்சனை, சகோதர சகோதரிகள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, சில நேரங்களில் நம்ம எடுத்து வச்ச காரியங்கள்லாம் கொஞ்சம் தடங்களாகுதுன்னு சொன்னோன்னு சோம்பேறித்தனம், அதில் வேண்டாம் இனிமேல் இது பண்ண வேண்டாம், இது ஏன் இப்படி இருந்துன்னு இருக்கு, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு ஒவ்வொரு காரியத்தை தட்டி கழிப்பில், சில நேரங்களில் இந்த தட்டி கழித்த காரியங்கள் தான் நமக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருந்துருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடியுமோ முடியாதோ அல்லது பிறட்டையாவது கொடுத்து இதை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுறது நல்லது. அதே சமயத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நம்ம தலையில் எடுத்து போட்டுண்டு, எல்லா விதமான கமிட்மெண்ட்ஸையும் எடுத்து போட்டுண்டு, ஐயோ இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்கிற எண்ணங்களே மனசில் கொலையாக இருந்துகிட்டு இருக்கும். சில பேருக்கு மாதம் ஆரம்பிக்கும்போது சந்தோஷத்தை கொடுக்கும், சில பேருக்கு மாதம் ஆரம்பிக்கும்போது துக்கத்தை கொடுக்கும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை மனசில் எடுத்து போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி எதையும் ஜெயிச்சிடுவேன், அதாவது நான் தோல்விங்கிறத சொல்லவே இல்லை, எதையும் ஜெயிச்சிடுவேன், எதையும் சமாளிச்சிடுவேன், எதையும் சாதகமாக பண்ணுவேலைங்க, ஆனாலும் ஒரு விதமான வருத்தங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அதனால் தெய்வீக வழிபாடு சொல்ல 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 அமோகமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்தில் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த அற்புதம் வாய்ந்த குலதெய்வ வழிபாடு, வெட்டு தரும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, காரிய சித்தியோடு ஒவ்வொரு காரியம் நடக்கும். இந்த 2 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் இனிமேல் இல்லை, அப்பா தெளிவாயிட்டோண்டா, எல்லாத்திட்டையும் நல்லா பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தோடு செயல்படுவேல் நிச்சயம் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் இருக்குது. கார்மெண்ட் சம்மந்தமாக, துணி சம்மந்தமாக, உணவு சம்மந்தமாக, அதே மாதிரி ஸ்பின்னிங் மில் வச்சுட்டு இருக்கிறோம், மில்லு சம்மந்தமாக காட்டன் மில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் பயன்களும் உண்டு. சில சின்ன தொழில்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அது பெருந்தொழிலாக பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு மேல் முன்னேற்றங்களும் மேல் வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்கள் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள், பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க, பிரயாணத்தின் போது உடைமைகளை கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு திருமண காரியங்கள் நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெட்டு தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களை, சில காரியங்கள் எடுத்து பண்ணும்போது புதுசாக பண்ணும்போது 4 நட்சத்திரம் எல்லாம் பார்க்கறது உண்டு. அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறது புதுசாக பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் பழைய விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முன்னிறுத்தி அதை என்னென்ன சரி பண்ணுறது, இதை சரி பண்ணால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத யோசித்து செயல்பட்டலன்னா நல்ல பயன்கள் உண்டு. வராக்கடன்கள் வந்து தீர்றதுக்கு உண்டான அற்புதமான நாள்.
எதிரிகள் இருந்தால் கூட அந்த எதிரிகள்கிட்ட எப்படி போட்டி போடுறதுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை சிந்தனை பண்ணி அதன் மூலமாக தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியும்னு சொல்லுவோம். அதனால் சிந்தனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சிந்தனையோடைய செயல்பாட்டுக்கு இன்னொரு ரெண்டு ஒரு நாள் கழித்து செயல்பட்டுட்டேன்னா நல்ல பயன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய லாப நஷ்டத்தை பார்த்து செயல்படுறது நல்லது. ஐயோ நஷ்டமாகவே போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த தொழில் வேண்டான்னு சொல்லும்போது முதலீடு பூரா அந்த இடத்துல லாக் ஆகக்கூடியதாக இருக்கும். அதனால் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த ரெண்டையும் பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு முடிவு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எடுத்து எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் கூட மாட இருந்து வேலை செஞ்சவா அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது கணவன் மனைவியிட்ட பேசினு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பயன்களை கொடுக்கும். துளாராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல பயன்களும் உண்டு. இன்றைய தினத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விச்சயராசி என்பர்களை வரவுகள் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். விசார நட்சத்திரத்தில் இருக்க வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்கள் சில கோபங்கள் வரும். இருப்பினும் அந்த கொஞ்ச நேரத்தில் சாஸ்வதப்படுத்திட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுவே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவர்க்கு பண வரவுகள் உண்டு. அதுமாதிரி கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவர்க்கு முன்னேற்றங்கள் உண்டு. இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம், வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த வாழ்க்கை வேலை வாய்ப்பு. சில நேரங்கள் யோசனைகள்லேயே இருந்துருப்பார். அப்படி என்ன தான் யோசிக்கிறேன்னு கூட மாட இருக்கிறவாள்லாம் கேட்பேன், என்ன யோசிக்க என்ன சிந்தனை பண்ணுற என்ன சிந்தனை பண்ணுற உங்களுக்கே தெரியாது. ஏன்னா சிந்தனை பழகி அந்த சிந்தனைகள்லேயே ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திடீர்னு ஒரு விஷயத்தை சம்மந்தமே இல்லாமல் பேசுவேன். அப்படி சம்மந்தமே இல்லாமல் பேசும்பொழுது பார்த்துட்டேன்னா ஏன் இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் யோசிக்கிற சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்கிற பல யோசனைகள் பல பேருக்கு வரும். ஆனால் உங்களுடைய திறம்பட இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணி ஜெயிக்கிறதுக்கு உண்டானதாக இருந்துருக்கும். அது இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா திருமண காரியம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல பயன்களும், குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரமும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், புதிய வாகனங்கள் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறதுக்குண்டான யோசனைகள் வரும். இன்றைய தினம் விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்கள் ஊக்கத்தோடு செயல்படுவேல். உங்கள் கூட இல்லாமல் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு அந்த காரியங்கள் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கிறது இல்லையோ, பிறருடைய காரியத்தை முக்கியத்துவம் கொடுத்து அவள் நல்லா முன்னேறணும்னு சொல்லி அவளுக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி அவளை நல்ல ஸ்டேஜில் கொண்டு வரதுக்குண்டானது. அதாவது பின்னிருந்து செயல்படுவோம்னு சொல்லுவாங்க. இந்த பின்னிருந்து எல்லாத்தையும் செயல்படக்கூடியதாக உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் இருக்கும். நிச்சயம் வெற்றி பெறக்குண்டானதாக இருக்கும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்குண்டான முயற்சி இருப்பில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருமானத்தை தீட்டுறதுக்குண்டான வாய்ப்புகளை பற்றி யோசிப்பீங்க. இன்றைய தினத்தில் நண்பர்கள் மூலமான நல்ல காரியங்கள் உண்டு. திருமண காரியங்கள் வெற்றி பெறுறதுக்குண்டானதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை மருத்துவத்து ரீதியாகவோ தெய்வாம்ச ரீதியாகவோ நல்ல செய்திகள் உண்டு. சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை எடுத்து பண்ணுவேன். தனுராசி என்பவர்கள் தங்களால் முடியுதோ இல்லையோ உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி எடுத்து பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நல்ல பணம் பொருளாதார விஷயங்களில் கவனம் என்பது தேவை. எங்கேனும் ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்தை போய் பார்க்க போகிறோம், அந்த இடத்துக்கு போயிட்டு வரோம், என்ன நேரம் எடுக்கும், எந்த நேரத்தில் நம்ம போவோம், எந்த நேரத்தில் வருவோம்னு யோசனை பண்ணிவிட்டு அடுத்த கமிட்மெண்ட்டு மற்ற வாழ்க்கை கொடுத்துக்கிறது நல்ல பயன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களே, இந்த தினத்தில் அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். ஒரு நபரை போய் தேடி போய் நம்ம போய் பார்க்க போகிறோம், அவர் இல்லை ஒரு சொன்ன நேரத்தில் வரல, ஒரு மணி நேரம் லேட்டாக வர, அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா இன்னொருத்தருக்கு சொல்லியிருப்பே இல்லை, அது அப்படியே லேட் ஆகிடும். அதனால் இவளை சந்திக்கிறதுனால என்ன அவசியம், அதனால் எதனா பிரயோஜனம் இருக்கான்னு யோசித்து பார்த்துட்டு செயல்பட்டேன்னா நல்லா பயன்கள் உண்டு. தெரியாது சொல்லக்கூடிய வார்த்தைகள், தெரியாது பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் பின்னாடி பூதாகாரமாக பெருசாகிறதுக்குண்டானதாக இருக்கும். அதனால் பிறர் மனம் புண்பட அளவுக்கு பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்ல பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முயற்சி செய்த விஷயங்களில் நன்மையான பயன்கள் உண்டு. யாராவது பற்றி பேசும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை அவளை பற்றி பேசலாமா வேண்டாமா, ஏன்னா நீங்கள் பேசி திரும்பி பார்க்கும்போது அவள் அங்கேயே நின்றுட்டு இருப்பா. அதனால் சில நேரங்களில் மற்றவாளை பற்றி பேசுகிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மற்றவாளை பற்றி பேசும்பொழுது அதை என்கரேஜ் பண்ணுறதோ இல்லை அதை பற்றி சுவாரஸ்யமாக கேட்குறதை தவிர்த்துக்கிறதும் நல்லதாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரயாணங்கள் அனுபவம் வாய்ந்த ஒரு பிரயாணமாக மாறக்கூடியதாக இருக்கும். மகரராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும், முயற்சிகள் பலனை தரும். அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, நம்ம ஒரு காரியத்தை நினச்சிட்டோம், எல்லாமே சாதகமாக நடக்குது, ரொம்ப சந்தோஷத்தில் இருப்போம், எதிர்மறையாக நடக்கிறது கோபத்தில் இருந்துகிட்டு இருப்போம். அந்த கோபத்தை வெளியிலையும் காமிச்சுக்காக மனசுக்குள்ளேயும் வச்சுக்காத அந்த இரிட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
அதனால் முடிந்த வரைக்கும் இன்றைக்கி தியானம் இருக்கிறது, யோகா இருக்கிறது, சுவாமியினுடைய நாமத்தை சொல்கிறது, காலையில் போய் ஒரு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வருது, நல்ல பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். எதிர்பார்த்த விஷயங்களை அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னால் அது மனதில் ஒரு ஆத்திரத்தை கொடுக்கக்கூடியது. யார்கிட்ட போய் இதை பேசுறது, யார்கிட்ட போய் இதை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்குது. இடம் மாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றத்தை திடீர் முடிவுகளை எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை மாற்றம் என்பது ஒரு வேலையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை மாறுறது நல்லது. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. எடுத்த காரியம் முன்னேறதுக்காக தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய உபாதைகள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறையும். அதே மாதிரி வேலை இல்லையேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சொந்த பந்தங்களுடைய உதவிகள் உண்டு. இருப்பினும் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை பிறகிட்ட கன்வே பண்ணும்போது நான் இப்படி தான் எதிர்பார்க்குறேங்கிற சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா ஐயப்ப சுவாமி வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் பகையை வளர்த்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா யதார்த்தமாக பேசு, கோவப்பட்டு பேசு, சட்டுன்னு பேசுறது அதில் பகை. அதனால் பகையை வளர்த்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இறங்கி போனால் தான் அந்த காரியங்கள் நடக்கும். மேலோட்டமாக இருந்துருந்தாலும் அந்த காரியங்கள் நடக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய கோப தாபங்களை கம்மி பண்ணிக்கிறது, நம்மளுடைய சிந்தனைகளை இவாளுக்கு தகுந்தாப்பில் அப்போ பேசி அதற்குண்டான விஷயங்களை செயல்படுத்துவது நல்ல பயன்களை கொடுக்கும். திருமண காரியங்கள் கைகூடு, நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற நல்ல நல்ல விசேஷங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம் வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில காரியங்கள் பண்ணும்பொழுது தெய்வீகத்தோட வழிபாட்டோட பண்ணிக்கிறது நல்ல பயன்களை கொடுக்கும். நேரம் நல்லா இருந்ததுன்னா அமோகமான வளங்களையும் பலன்களையும் கொடுக்கும். நேரம் கொஞ்சம் குறைபாடாக இருக்கும்போது யார்ட்டையாக பேசும்போது கூட சண்டைகள் வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கும்போது சார், நான் தூங்கும்போது பார்த்துட்டேன்னா நிறைய கனவுகள் வருது, கெட்ட கெட்ட கனவுகளாக வருது. சில சமயம் பார்த்துட்டேன்னா நல்ல கனவுகள் இருந்து, சில சமயம் கெட்ட கனவுகள் இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னுடைய தாயார் பற்றி பார்த்துட்டேன்னா அவளுக்கு எதாக ஆகிற மாதிரி, தந்தையார் பற்றி எதாக ஆகிற மாதிரி, அது சகோதரிக்கு எதாக ஆகிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு கனவுகள்லாம் நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி தீய கனவுகள் காணும்போது எந்திரிச்சிட்டு திருப்பி பார்த்துட்டேன்னா தூங்காமல் இருக்கிறது, அதாவது பகல் கனவு, அதாவது எந்த கனவுன்னு பார்க்கணும். ஜாமங்களை வந்து 4 ஜாமங்களாக நம்ம பிரிக்கிறோம். இந்த 4 ஜாமங்கள் பார்த்துட்டேன்னா இரவு தூங்கினோன்னு 12 மணிக்குள்ளே இருக்குது, 12 1-2 மணிக்குள்ளே இருக்குது, 2-3-4 மணிக்குள்ளே இருக்கிறது, அது பிறகு வெடியை காத்தால் இருக்கக்கூடிய கனவுகள்னு சொல்லுவாள். இந்த மாதிரி ஒவ்வொரு கனவுக்கு ஒவ்வொரு காலகட்டங்கள் பஞ்சாங்கங்களில் குறிக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த காலகட்டத்தில் இது நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்கிறது உண்டு, நம்ம நைட்டு தூங்கும்போது சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி தூங்கணும், காலையில் எந்திரிக்கும் போது சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி எந்திரிப்போம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரி எதிர்மறையான கனவுகள் வரும்போது என்னது, டக்குன்னு நம்ம முழிச்சுட்டோம், மனசில் வருத்தப்பட்டுட்டே இருப்போம் இல்லையா, திருப்பி படுக்கப்படாது, முகத்தை கழுவி வந்துட்டு சுவாமிகிட்ட விபூதி வச்சுட்டு சுவாமியினுடைய நாமத்தை சொல்லி இப்போ தூங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, எனக்கு அப்படியும் எதிர்மறையான கனவுகள் இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டுலாம், வீட்டில் கோஜலம் தெளிக்கிறது, கோமயம் தெளிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். எதிர்மறையான வைப்ரேஷன் இருந்தால் அந்த இடத்துல போகும். அதே மாதிரி சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். அதாவது எந்த ரூமில் படுத்தால் நம்மளுக்கு எதிர்மறையான கனவுகள் வருதோ அந்த இடத்துல சாம்பிராணி போடுறது ரொம்ப பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன், அந்த இடத்துல வந்து காற்று வராப்பில் இருக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்துல படுக்கும்போது அந்த இடத்துல கனவு வந்துடுது, இடத்த மாற்றி படுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துல மஞ்சத்தண்ணி, நமக்கு கோமயம் கிடைக்கல, வெளிநாட்டில் இருக்கும், மஞ்சத்தண்ணி தெளிச்சிக்கிறது நல்ல பயன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அது மாதிரி எதிர்மறையான கனவுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு அடுத்த நாள் கோயிலுக்கு போய் சுவாமியை விநாயகருக்கு ஒரு தேங்காய், செதர் தேங்காய் உடைக்கிறது, அந்த எதிர்மறையான கனவுகள் நடக்கப்படாது, எனக்கு எந்த விதமான தடங்களும் வரப்படாதுன்னு வேண்டிக்கிறது நல்ல பயன்களை கொடுக்கும். கனவுகள் நல்ல விஷயத்தையும் கொடுக்கும், எதிர்மறையான நம்மளுடைய எண்ணத்தையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நல்ல விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணும்போது நல்லதாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த எதிர்மறையான கனவுகள் வர்றதுக்கு உண்டான பரிகாரங்கள், அதாவது கோமயம் தெளிக்கிறது, மஞ்சத்தண்ணி தெளிக்கிறது, சாம்பிராணி போடுறது, அல்லது ரொம்ப கெட்ட கனவாக இருந்தது, மனசில் ரொம்ப அஜ்ஞானம் வந்ததுன்னா கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது, பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது எதிர்மறையான கனவுகள் அது வந்து பலன் தராமல் இருக்கும், நல்ல கனவுகள் பலனை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ஆக இன்றைய தினத்தில் நம்ம எதிர்மறையான கனவுகள் வராது இருக்கிறதுக்குண்டான
நம்ம ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் பார்த்தா இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோ கரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். நன்றி, வணக்கம்.